Student class 8 science unit 5 electricity part 7a electric circuits. Electricity in the lesson learning objectives are: know about the basic properties of electric charges, explain the transfer of charges between two objects, understand the working of electroscope, recognize the effects of electric current, assemble different electric circuit, list out the applications of electricity. இதெல்லாம் learning objectives ஆக கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம basic properties of electric charges பார்த்துட்டோம், transfer of charges between two objectsும் பார்த்துட்டோம், working of electroscope பார்த்துட்டோம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம different electric circuits பார்க்க போகிறோம். Concept map electricity இந்த லெசனில் வந்து 8 டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டாபிக் ஆட்டம்னா என்னென்னு சொல்லி தருவாங்க, செகண்ட் டாபிக் சார்ஜஸ் அப்படின்னா என்னென்னு சொல்லி தருவாங்க, தேர்ட் டாபிக் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆஃப் சார்ஜஸ், ஃபோர்த் டாபிக் ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ், ஃபிஃப்த் டாபிக் எலக்ட்ராஸ்கோப், சிக்ஸ்த் டாபிக் லைட்டனிங் அண்டு தண்டர், செவன்த் டாபிக் எலக்ட்ரிக் சர்க்கியூட். எலக்ட்ரிக் சர்க்கியூட்டில் சீரீஸ் அண்டு பேரலல் சர்க்கியூட் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம எலக்ட்ரிக் சர்க்கியூட்னா என்னென்னு பார்த்துட்டு சீரீஸ் சர்க்கியூட்னா என்னென்னு பார்க்க போகிறோம். Electric circuit, we saw that when two oppositely charged spheres are connected by a metal wire, electrons flow from the sphere which is at lower potential to the sphere at higher potential. இது வந்து நம்ம fourth topic flow of charges பார்க்கும்போது படிச்சிருந்தோம். அதாவது ரெண்டு ஸ்பியர் இருக்கும், ஒரு ஸ்பியர் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், இன்னொரு ஸ்பியர் வந்து நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். அப்போ லோயர் பொட்டன்ஷியல்லேருந்து ஹையர் பொட்டன்ஷியலுக்கு எலக்ட்ரானிக் மூவ் ஆகுது அப்படின்னு சொன்னால் அதை தான் நம்ம ஃப்ளோ ஆஃப் கரண்ட்டுன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் முன்னாடி காலத்தில் எலக்ட்ரான் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி மக்கள் எல்லாரும் கரண்ட் வந்து பாசிட்டிவ் டு நெகட்டிவ் இது வந்து மூவ் ஆகுது அப்படின்னு நம்பிட்டு இருந்தாங்க. அதாவது ஹை பொட்டன்ஷியல் டு லோ பொட்டன்ஷியல், அதனால அதை நம்ம வந்து கன்வென்ஷனல் கரண்ட்டுன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் ரெண்டுமே வந்து ஒன்று தாங்கிறத நம்ம ஃபோர்த் டாப்பிக்கில் பார்த்துருந்தோம். இதை இப்போ சொன்னது புரியலைன்னு சொன்னால் நீங்கள் அந்த ஃபோர்த் டாப்பிக்கை வீடியோவை பார்த்துட்டு வாங்க. சிமிலர்லி, இஃப் டூ டெர்மினல்ஸ் ஆஃப் எ பேட்டரி விச் ஆர் அட் டிஃப்ரெண்ட் பொட்டன்ஷியல் ஆர் கனெக்டட் பை எ மெட்டாலிக் ஒயர், எலக்ட்ரான்ஸ் வில் ஃப்ளோ ஃப்ரம் நெகட்டிவ் டெர்மினல் டு பாசிட்டிவ் டெர்மினல். இப்போ நம்ம அங்கே எப்படி ஸ்பியர் கனெக்ஷன் கொடுத்து பார்த்துருந்தோமோ அதே மாதிரி பேட்டரியில் ரெண்டு டெர்மினல் இருக்கும், பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்லிட்டு. அதுக்கு இடையில வந்து நம்ம கனெக்ஷன் கொடுத்துருந்தோம்னு சொன்னால் எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ் டெர்மினல் டு பாசிட்டிவ் டெர்மினலுக்கு பாஸ் ஆகும். த பாத் த்ரூ விச் எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஃப்ரம் ஒன் டெர்மினல் டு அனதர் டெர்மினல் ஆஃப் த சோர்ஸ் இஸ் கால்டு எலக்ட்ரிக் கரண்ட். அப்போ அந்த பாதை இருக்கு இல்லையா, அந்த பாதையை தான் அவங்க எலக்ட்ரிக் சர்க்கியூட்டுன்னு சொல்கிறாங்க. அப்போ எலக்ட்ரிக் சர்க்கியூட் அப்படின்னு வாட் இஸ் எலக்ட்ரிக் சர்க்கியூட்னு கேட்டால் நம்ம இதை தான் எழுதணும். த பாத் த்ரூ விச் எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஃப்ரம் ஒன் டெர்மினல் டு அனதர் டெர்மினல் ஆஃப் த சோர்ஸ் இஸ் கால்டு எலக்ட்ரிக் சர்க்கியூட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த பிக்சர் வந்து ப்ளஸ் டூ புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து உங்களுக்கு கரண்ட்டுனா என்ன, அப்புறம் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்னாலும் வோல்டேஜ்னாலும் ஒன்று தான், அப்படின்னா என்னங்கிறத புரிய வைக்கிறதுக்காக இது கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த ரெண்டு பாய்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு டியூப் வந்து பிடிச்சி வச்சுருக்காங்க, அதில் வந்து வாட்டர் இருக்குன்னு இருக்குது. அப்போ ரெண்டு பேரும் ஒரே ஹைட்டில் வச்சுருந்தாங்கன்னு சொன்னால் அந்த வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகாது, அதை தான் நம்ம வந்து ஈக்குவல் பொட்டன்ஷியல்னு சொல்கிறோம். அந்த வாட்டரை வந்து நீங்கள் எலக்ட்ரானுக்கு கம்பேர் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு பாயோட ஹேண்ட் வந்து கீழே இறங்கியிருக்கு பாருங்கள், அப்போ வந்து இந்த டியூப்பில் வந்து ஹைட் வந்து வேரியேஷன்ஸ் ஆகுது. அப்போ இது வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ஹையர் பொட்டன்ஷியல்னு, இதை வந்து நம்ம லோயர் பொட்டன்ஷியல்னு சொல்கிறோம். அப்போ வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகுது. அப்போ ஒரே மட்டமாக இருக்கும்போது வாட்டர் ஃப்ளோ ஆகலை, அந்த ஹைட்டில் டிஃப்ரென்ஸ் வரும்போது நமக்கு வந்து வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகுது. இதை தான் அவங்க வந்து இந்த மாதிரி இதோட கம்பேர் பண்ணுவாங்க. இப்போ இந்த காப்பர் ஒயருங்கிறதுல ஏபி அப்படின்னு சொன்னால் இந்த ரெண்டும் வந்து ஒரே மட்டத்தில் இருக்குது, அதனால் இந்த இடத்துல வந்து கரண்ட்டு ஃப்ளோ ஆகலைன்னு சொல்லுவாங்க. இந்த ஒயரை கொண்டு வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு செல் இல்லைன்னா பேட்டரியில் வந்து கனெக்ஷன் கொடுக்குறீங்கன்னு சொன்னால் கரண்ட்டு வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஏலிருந்து பிக்கு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆக்சுவலாக வந்து இது வந்து கன்வென்ஷனல் கரண்ட், ஆனால் உண்மையிலேயே கரண்ட்டு வந்து பியிலிருந்து தான் ஏக்கு வந்து ஃப்ளோ ஆகும் அப்படின்னு சொல்கிறது. அதாவது லோயர் பொட்டன்ஷியல் டு ஹையர் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது. ஆக்சுவலாக அந்த ரவுண்டு இப்படி தான் வருது உங்களுக்கு, அதை வந்து கன்வென்ஷனல் கரண்ட்டு, இன்னொன்று வந்து ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்டு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். அப்போ உங்களுக்கு வந்து கரண்ட் ஃப்ளோ ஆஃப் கரண்ட்னா என்ன, அப்போ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்னால் என்ன, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்னாலும் வோல்டேஜ்னாலும் ஒன்று தான். அப்போ இதுதான் பேசிக் கான்செப்ட். அப்போ ஒரு சர்க்கியூட்டு ஃபார்ம் பண்ணணும்னா நமக்கு என்னென்ன வேணுங்கிறதான் இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறோம்.
A simple circuit consists of four elements, a source of electricity, a path or conductor through which electricity flows, a switch to control the circuit, and an electrical resistor, which is any device that requires electricity to operate. இப்போ நம்ம வந்து மனிதர்களுக்கு வந்து அவசியமான மூணு பொருட்கள் என்ன அப்படின்னு கேட்டால், உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உணவு, உடை, இடம், இந்த மூணும் வேணும். அப்போ அதே மாதிரி ஒரு சிம்பிள் சர்க்கியூட்டுக்கு என்னென்ன வேணும்னு கேட்டால், பேட்டரி இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து அந்த பாதையை உருவாக்குறதுக்காக ஒயர் இருக்கணும், அடுத்தது ரெசிஸ்டார்னு சொல்லக்கூடிய லேம்ப்பு வந்து இருக்கணும், அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கீ இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பேட்டரினா என்ன அப்படின்னு சொன்னால், அதுதான் வந்து சோர்ஸு. இப்போ உங்கள் வீட்டில் பொறுத்த வரைக்கும், இப்போ உங்கள் அப்பா இருக்காங்கன்னா எக்கனாமிக்கு வந்து, சில வீட்டில் அப்பா எக்கனாமிக்கலாக இருப்பாங்க, சில வீட்டில் அம்மா எக்கனாமிக்கலாக இருப்பாங்க. அப்போ அவன் எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் சோர்ஸ் வந்து அவங்க. அதே மாதிரி பாத் ஆர் கண்டக்டர் த்ரூ விச் எலக்ட்ரிசிட்டி ஃப்ளோஸ், அது வந்து ஒயர் வழியாக கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது. ஸ்விட்ச் அப்படிங்கிறது அதை கண்ட்ரோல் பண்ணுறது. இப்போ உங்கள் அப்பா ஏர்ன் பண்ணாங்கன்னா உங்கள் அம்மா கண்ட்ரோல் பண்ணுவாங்க, உங்கள் அம்மா ஏர்ன் பண்ணாங்கன்னா உங்கள் அப்பா கண்ட்ரோல் பண்ணுவாங்க, இவ்வளோ பணம் செலவு பண்ணலாம், இவ்வளோ சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறது. அடுத்தது டிவைஸ் தட் ரெக்யூர்ஸ் எலக்ட்ரிசிட்டி ட்ரூ ஆப்ரேட், அந்த டிவைஸை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டர், லேம்ப்புன்னு சொல்லுவோம். அப்போ அதை வந்து கன்சியூம் பண்ணுது. அப்போ உங்கள் அப்பா செலவு பண்ணுற பணத்தை இப்போ லேம்ப்புனா நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை உங்கள் வீட்டில் உள்ள ரிமைனிங் மெம்பர்ஸ் எடுத்துக்கலாம். அப்போ அவங்க எல்லாருமே அந்த எக்கனாமிக்கில் வந்து அந்த சோர்ஸை தான் டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க. அப்போ அந்த அங்கேருந்து வரக்கூடிய சோர்ஸை வந்து இப்போ உங்களுக்காக ஸ்கூலுக்கு பணம் செலவு பண்ணலாம், உங்களோட ட்ரெஸ்ஸு, அதர் எக்ஸ்பென்சஸ்க்கு வந்து உங்கள் வீட்டில் செலவு பண்ணலாம். அப்போ அதே மாதிரி இது வந்து சோர்ஸ் அப்படின்னு சொன்னால் இது செலவு பண்ண வேண்டிய இடம். அப்போ பேட்டரி, அதை கன்சியூம் பண்ணுறது லேம்ப்பு, அது வர்ற பாதை தான் ஒயர், அதை கண்ட்ரோல் பண்ணுறது தான் கீ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த சிம்பிள் சர்க்கியூட் பார்த்தீங்கன்னா தெரியும், இதை வந்து பேட்டரி, பேட்டரியை வந்து நம்ம சோர்ஸுன்னு சொல்கிறோம், அதிலிருந்து வரக்கூடிய அந்த பாதையை தான் இந்த பாத், அதுக்கு வந்து ஒயர்ஸ் யூஸ் பண்ணுறோம், அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது வந்து ஸ்விட்சு. அப்புறம் அது இது வந்து ரெசிஸ்டர்னு சொல்லலாம், இது வந்து கன்சியூம் பண்ணுது, அந்த சோர்ஸ் கொடுக்கறத இது கன்சியூம் பண்ணுது. இதுதான் வந்து சிம்பிள் சர்க்கியூட்டு. த அபோவ் ஃபிகர் ஷோஸ் ஏ சிம்பிள் சர்க்கியூட் கண்டெய்னிங் ஏ பேட்டரி, டூ ஒயர்ஸ், கீ அண்ட் அன் எலக்ட்ரிக் பல்பு. இப்போ இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பேட்டரி, இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டரி, டூ ஒயர்ஸ் இருக்கும், ஒரு கீ, கீ சொல்லலாம் இல்லைனா சுவிட்சு சொல்லலாம், ஒரு லேம்ப் இருக்கும். The above figure shows a simple circuit containing a battery, two wires, key and an electric bulb. The source can be a battery or the electric outlet in your room. அப்போ பேட்டரிங்கிறது வந்து சோர்ஸுங்கிறது பேட்டரியாக இருக்கலாம், இல்லை உங்கள் ரூமில் இருக்கிற அந்த எலக்ட்ரிக் அவுட்லெட்டாக இருக்கலாம். The electrical resistor refers to the device that consumes the energy. அந்த ரெசிஸ்டருங்கிறது வந்து நம்ம கன்சியூம் பண்ணுறதா இருக்கலாம், அது வந்து டிவியாக இருக்கலாம், மிக்சியாக இருக்கலாம், வாஷிங் மிஷினாக இருக்கலாம், லேம்பாக இருக்கலாம், நம்ம எதை கன்சியூம் பண்ணுறோமோ அதை தான் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டர்னு சொல்கிறாங்க. கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லலாம், இல்லை கீ சொல்லலாம், ஸ்விட்சுன்னு சொல்லலாம், இஸ் த மெக்கானிசம் தட் இஸ் யூஸ்டு டு ஸ்டார்ட் ஸ்டாப் ரெகுலேட் த எலக்ட்ரிக் கரண்ட். அந்த கரண்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணுறது அதை வந்து ரெகுலேட் பண்ணி அந்த பர்டிகுலர் பிளேஸ்க்கு அனுப்புறது, இதெல்லாம் அது. வென் த கீ இஸ் ஆன், எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் த பேட்டரி ஃப்ளோ த்ரூ த சர்க்கியூட் ஃப்ரம் த நெகட்டிவ் டெர்மினல் த்ரூ த ஒயர் கண்டக்டர் தென் த்ரூ த பல்ப் அண்ட் ஃபைனலி பேக் டு த பாசிட்டிவ் டெர்மினல். ஸ்விட்சை ஆன் பண்ணிட்டோன்னு சொன்னால் இங்கேருந்து வரக்கூடிய இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து இது வழியாக வந்து லேம்புக்கு போய் கொடுத்துட்டு அது சோர்வாக திரும்ப இந்த பக்கம் வரும், திருப்பி இங்கே வந்து இந்த பேட்டரியிலேருந்து எனர்ஜியை வாங்கிட்டு திரும்ப இங்கே வந்து இந்த லேம்புக்கு கொடுத்துட்டு திரும்ப இந்த பக்கம் வரும். இப்படி தான் வந்து ஒரு சர்க்கியூட் வந்து ஒர்க் பண்ணும். லைட் க்ளோஸ் வென் கரண்ட் இஸ் ஃப்ளோயிங் த்ரூ இட்ஸ் ஃபிலமெண்ட். அப்போ கரண்ட்டு வந்து ஃபிலமெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த குண்டு பல்பாக இருந்தால் டங்ஸ்டன் இருக்கும், அது வழியாக போகும்போது பல்பு வந்து எரியும். தெர் ஆர் டூ பேசிக் வேஸ் இன் விச் வி கேன் கனெக்ட் தீஸ் காம்போனண்ட். அப்போ கனெக்ஷனை வந்து நம்ம ரெண்டு மெத்தடில் கொடுக்கலாம், ஒன்று வந்து சீரீஸ் கனெக்ஷன், இன்னொன்று வந்து பேரலல் கனெக்ஷன். அதில் இன்றைக்கி நம்ம சீரீஸ் கனெக்ஷன்னா என்னன்னு பார்ப்போம், அதுக்கு முன்னால் டூயினோ பார்ப்போம். Do you know, the electrical eel is a species of fish which can give electric shocks of up to 650 watts of
எலக்ட்ரிசிட்டி. இப்போ கடலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃபிஷ் எலக்ட்ரிக் ஈல் அப்படின்னு இருக்கும். அது வந்துட்டு எலக்ட்ரிக் ஷார்க் பார்த்தீங்கன்னு சொன்னால் 650 வாட் இருக்கும். அது கடிச்சிச்சின்னு சொன்னால் அவ்வளோ வாட்டில் நமக்கு ஷாக்கு கிடைக்கும். நம்ம வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 100, அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 400 வாட்டு தான் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் பல்பெல்லாம். அப்போ 650 வாட்டில் வந்து அது ஒரு மனுஷனையோ யாரையாவது கடித்தா அது எப்படி இருக்குன்னு இமேஜின் பண்ணி பாருங்கள். பட் இஃப் த ஈல் ரிப்பீட்டட்லி ஷாக்ஸ் இட்ஸ் எலக்ட்ரிக் ஆர்கன்ஸ் பிகம் கம்ப்ளீட்லி டிஸ்சார்ஜு. ஆனால் அது கண்டினியூஸாக கடிச்சிக்கிட்டே இருந்துச்சுன்னு சொன்னால் அதோட ஆர்கன் அதோட உடல் உறுப்பில் வந்து அந்த ஷாக்கு கொடுக்கக்கூடிய அந்த சார்ஜ் வந்து டிஸ்சார்ஜ் ஆகிடுது. தென் எ பர்சன் கேன் டச் இட் வித்தவுட் பீயிங் ஷாக்குடு. அப்போ அதுக்கப்புறம் வந்து யார் போய் அதை தொட்டாலும் நமக்கு ஷாக் அடிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் அந்த ஈலோட பிக்சர். சீரீஸ் சர்க்கியூட்டு. எ சீரீஸ் சர்க்கியூட் இஸ் ஒன் தேட் ஹேஸ் மோர் தேன் ஒன் ரெசிஸ்டர் பட் ஒன்லி ஒன் பாத் த்ரூ விச் த எலக்ட்ரான்ஸ் கேன் ட்ராவல். இப்போ சீரீஸ் சர்க்கியூட் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் வந்து நிறைய ரெசிஸ்டர், ரெசிஸ்டருங்கிறது நம்ம பல்பு எடுத்துக்கலாம். அப்போ பல்பு ஃபுல்லாக வரிசையாக கனெக்ட் ஆகிருக்கும், ஒரே பாதையில் கனெக்ட் ஆகிருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் எக்ஸாம்பிள் வந்து இப்போ உங்கள் வீட்டில் சாமி அறையில் வந்து சீரியல் பல்பு வச்சுருப்பாங்க, அதே மாதிரி திருவிழாலெல்லாம் சீரியல் பல்பு வச்சுருப்பாங்க. இந்த கொலுவில் அப்புறம் கிறிஸ்டின்ஸ் வீடுகளில் அந்த குடில் வைக்கும்போது அதிலெல்லாம் இந்த மாதிரி சீரியல் பல்பு வச்சுருப்பாங்க. இப்போ நீங்கள் அதை இமேஜின் பண்ணிவிட்டு இதை படிக்கலாம். From one end of the battery, the electrons move along one path with no branches through resistors to the other end of the cell. அப்போ இதோட கனெக்ஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பேட்டரியோட ஒரு எண்டிலிருந்து கிளம்புறது வரிசையாக நம்ம வந்து பல்பு கனெக்ஷன் அப்படியே கொடுத்துக்கிட்டே வந்தோம்னு சொன்னால் கீ வழியாக அடுத்த எண்டில் வந்து போய் சேரும். இதில் வந்து எந்த பிரான்ச்சஸுமே இருக்காதுன்னு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு ரிவர் மாதிரி நம்ம இமேஜின் பண்ணோம்னா இந்த ரிவருக்கு வந்து பிரான்ச்சஸே கிடையாது, அப்படியே போய் திரும்ப இங்கே வந்து சேருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆல் த காம்போனன்ட்ஸ் இன் எ சீரீஸ் சர்க்கியூட் ஆர் கனெக்டட் எண்டு டு எண்ட். அப்போ இதோட கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா எண்டு டு எண்டு இருக்குது. ஸோ கரண்ட் த்ரூ த சர்க்கியூட் ரிமைன்ஸ் சேம் த்ரூ அவுட் த சர்க்கியூட். அப்போ கரண்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சர்க்கியூட் ஃபுல்லாக ஒரே மாதிரியான கரண்ட்டு தான் போகும். பட் த வோல்டேஜ் கெட்ஸ் டிவைடட் அக்ராஸ் த பல்ப்ஸ் இன் த சர்க்கியூட். ஆனால் வோல்டேஜில் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த ஃபாலோயிங் சீரீஸ் சர்க்கியூட் டூ பல்ப்ஸ் ஆர் யூஸ்ட் ஆஸ் ரெசிஸ்டர்ஸ். இப்போ இந்த பிக்சரில் வந்து உங்களுக்கு வந்து டூ ரெசிஸ்டர்ஸ் அதாவது டூ பல்ப் இருக்கக்கூடிய சீரீஸ் சர்க்கியூட் வந்து காமிச்சிருக்காங்க. இன் திஸ் சீரீஸ் சர்க்கியூட் சார்ஜஸ் எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் த பேட்டரி ஹாவ் ஒன்லி ஒன் பாத் டு ட்ராவல். இந்த சர்க்கியூட்டில் எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகிறதுக்கு ஒரு பாதை தான் இருக்குது. ஹியர் பேட்டரி கீ அண்ட் டூ பல்ப்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரீஸ் சார்ஜஸ் ஃப்ளோ ஃப்ரம் த பேட்டரி டு ஈச் பல்ப் ஒன் அட் எ டைம் இன் த ஆர்டர் தே ஆர் ஒயர்டு டு த சர்க்கியூட். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பேட்டரி கீ அப்புறம் டூ பல்பு இது எல்லாமே வந்து சீரீஸ் கனெக்ஷனில் கொடுத்துருக்காங்க. அப்போ சார்ஜ் வந்து பேட்டரியிலேருந்து பல்புக்கு ஒரே ஒன் அட் எ டைம் அப்படிங்கிற இதில் வந்து ஃப்ளோ ஆகும். அந்த மாதிரி தான் ஒயர் கனெக்ஷன் இருக்கும். இஃப் ஒன் பல்ப் இந்த சர்க்கியூட் இஸ் அன்ஸ்க்ரூவ்டு த கரண்ட் ஃப்ளோ டு அனதர் பல்ப் வுட் பி இன்டரப்டடு. இப்போது இதில் ஒரு பல்போட கனெக்ஷனை நம்ம கட் பண்ணிட்டோன்னு சொன்னால் கரண்ட் வந்து இந்த கனெக்ஷனுக்கு போகாது. இப்போ நம்ம வந்து ஒரு இந்த வீட்டோட ஓனர் வந்து ரெண்டு வீடு வாடகைக்கு விட்டுருக்காங்கன்னு வச்சுக்கோம். இப்போ இந்த அவங்க வந்து வாட்டர் டேங்க்லேருந்து கனெக்ஷன் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் இப்போ இந்த வீட்டு கனெக்ஷனை நம்ம இந்த இடத்துல வாட்டர் டேங்கோட இதை வந்து டம்மி போட்டு அடைச்சிட்டோன்னு சொன்னால் இப்போ இந்த வீட்டுக்கு தண்ணி போகுமான்னு கேட்டால் தண்ணி போகாது. அப்போ ஏன்னா இது வந்து சீரீஸ் கனெக்ஷனில் இருக்குது. அப்போ அதே மாதிரி தான் இந்த இடத்துல இந்த பல்பு ஃபியூஸ் ஆகிடுச்சின்னு சொன்னால் இப்போ இந்த இடத்துல வந்து கரண்ட்டு ஃப்ளோ ஆகாது. இப்போட்டு சீரியல் லைட்ஸ் டூரிங் ஃபெஸ்டிவல்ஸ். அப்போது இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சீரியல் லைட்டை கன்சிடர் பண்ணுங்கள். இஃப் த லைட்ஸ் ஆர் இன் எ சீரீஸ் சர்க்கியூட் ஒன் பர்ன்ட் அவுட் பல்ப் வில் கீப் ஆல் த லைட்ஸ் ஆஃப். அப்போ ஒரு பல்பு போயிட்டால் கூட எல்லா பல்பும் ஆஃப் ஆகிடும். இஃப் த நம்பர் ஆஃப் பல்ப்ஸ் இன் எ சர்க்கியூட் வித் எ பேட்டரி இன்க்ரீசஸ் த லைட் வில் பி டிம்மர் பிகாஸ் மெனி ரெசிஸ்டர்ஸ் ஆர் ஆக்டிங் ஆன் த சேம் பவர் ஃப்ரம் த பேட்டரி. அப்போ நிறைய பல்பு ஒரு பேட்டரியில் கனெக்ஷனை கொடுத்துருந்தோன்னு சொன்னால் அப்போ அந்த பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா அந்த லைட் வில் பி டிம்மர். போக 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 கடைசி பல்புக்கு வந்து குறைவான கரண்ட்டு தான் கிடைக்கும். பிகாஸ் மெனி ரெசிஸ்டர்ஸ் ஆர் ஆக்டிங் ஆன் த சேம் பவர் ஃப்ரம் த பேட்டரி. பேட்டரியிலேருந்து
சேம் பவரை எடுக்கிறதுக்கான முயற்சியில் வந்து அது ஈடுபடும்போது அந்த மாதிரி ஆகிடுதுன்னு சொல்கிறாங்க. வி சா தட் இன் சீரீஸ் சர்க்கியூட் சேம் கரண்ட் ட்ராவல்ஸ் த்ரூ எவ்ரி ரெசிஸ்டன்ஸ் அண்ட் த வோல்டேஜ் வில் பி டிஃப்ரெண்ட் அக்ராஸ் ஈச் ரெசிஸ்டன்ஸு. அப்போ எல்லாமே வந்து சேம் கரண்ட்டு தான் வந்து ஃப்ளோ ஆகுது, பட் ஆனால் வோல்டேஜில் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. லெட்டஸ் கன்சிடர் த்ரீ பல்ப்ஸ் கனெக்டட் இன் சீரீஸ். லெட் ஐ பி த கரண்ட் த்ரூ த சர்க்கியூட், வி ஒன் வி டூ வி டூ பி த வி த்ரீ பி த வோல்டேஜ் அக்ராஸ் த ஈச் பல்பு. இப்போ இந்த சீரீஸ் கனெக்ஷனை நீங்கள் எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம பேட்ரின்னு சொல்கிறோம். இது நெகட்டிவ் டெர்மினல், இது வந்து பாசிட்டிவ் டெர்மினல். இங்கே வந்து த்ரீ பல்ப்ஸ் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். இந்த வோல்டேஜ் டிஃப்ரென்ஸ்னால கரண்ட்டு வந்து ஃப்ளோ ஆகுது. இந்த கரண்ட் இப்படி ஃப்ளோ ஆகுதுங்கிறது சேம் கரண்ட்டு. இப்போ இவங்க வந்து கன்வென்ஷனல் கரண்ட் கொடுத்துருக்காங்க, பாசிட்டிவ் டூ நெகட்டிவ் வந்து கரண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து வோல்டேஜில் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும், வி ஒன் வி டூ வி த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு. இது இந்த ஆன்சர் எப்படி வந்துச்சுங்கிறத நீங்கள் நைன்த்து ஸ்டாண்டர்டில் போய் படிப்பீங்க. த சப்ளை வோல்டேஜ் வி இஸ் த டோட்டல் ஆஃப் த இண்டிவிஜுவல் வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் த ரெசிஸ்டன்ஸ். அப்போ இந்த சப்ளை வோல்டேஜ் எவ்வளோ இருக்குங்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த இண்டிவிஜுவல் வோல்டேஜை வந்து நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கும். இந்த வோல்டேஜ் தான் நான் என்னன்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தோம். அதாவது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை தான் நம்ம வோல்டேஜுன்னு சொல்கிறோம். அந்த டூ பாய்ஸ் வந்து அந்த டியூபை வந்து ஹைட்டு டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால தான் அந்த வோல்டேஜ் வந்து ஃபார்ம் ஆகும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சிம்பிள் சர்க்கியூட்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். அப்போ ஒரு சிம்பிள் சர்க்கியூட் நம்ம மேக் பண்ணோம்னா ஃபோர் பார்ட்ஸ் நமக்கு தேவை. ஒன்று வந்து சோர்ஸாக இருக்கக்கூடிய பேட்டரி, இன்னொன்று பாதையை உருவாக்கி கொடுக்கக்கூடிய அந்த ஒயர், இன்னொன்று வந்து ஸ்டாப் ரெகுலேட் பண்ணக்கூடிய கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஸ்விட்ச் இல்லைனா கீ, நாலாவது பார்ட் வந்து ரெசிஸ்டர் அதாவது கன்சியூம் அப்படின்னு சொல்லக்கூடிய பல்பு. இந்த ஃபோரும் தான் வந்து ஒரு சிம்பிள் சர்க்கியூட் அமைக்கிறதுக்கு தேவையானது. இந்த சர்க்கியூட்டை வந்து நம்ம கனெக்ஷன் வந்து சீரீஸ் அண்டு பேரலலுங்கிற ரெண்டு மெத்தடில் கொடுக்கலாம். சீரீஸ் சர்க்கியூட் அப்படின்னு சொன்னால் இந்த இதுக்கு வந்து பிரான்ச்சஸ் இல்லாமல் ஒரே பாதையில் வந்து கரண்ட்டு வந்து ஃப்ளோ ஆகும். கரண்ட் வந்து எல்லா பக்கமும் சேமாக இருக்கும், ஆனால் பொட்டன்ஷியலில் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஒரு இடத்துல வந்து பல்பு ஃபியூஸ் ஆகிடுச்சி அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த பல்பு க்ளோ ஆகாது. இப்போ இந்த பல்பு ஃபியூஸ் ஆகிடுச்சின்னு சொன்னால் இந்த பல்புக்கு கரண்ட் கிடைக்கும், அதனால் இது க்ளோ ஆகும். இப்போ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால சீரீஸ் சர்க்கியூட்டில் டோட்டல் பொட்டன்ஷியல் வேணும்னா நம்ம இண்டிவிஜுவல் பொட்டன்ஷியலை ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்கும். நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பேரலல் கனெக்ஷனை பற்றி பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.